சொன்னார்னு வாத்தியார் சொல்லுவார், அது எப்ப இது பண்ணாங்க இல்லை, ஏதோ ரெண்டு இப்ப எல்லாம் இருக்க மாதிரி இருக்கோ. ரெண்டு ரூட் இருந்து இங்க இருந்து திருச்சி போறதுக்கு ரெண்டு ரூட் உண்டு. ஒன்னு மெயின் லைன், என்னன்னா ஒண்ணுக்குல போனா ரொம்ப சுருக்க அந்த திருச்சி போலாம் 5.5 மணி நேரம் 6 மணி நேரத்துல. இன்னொன்னு வந்து ரொம்ப லேட் ஆகும், 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகும். அதை ஒருத்தர் புக் பண்ணும் போது ஏன்பா இதுல பண்ணின அப்படின்னா, அதுக்கு அவர் சொன்னா இல்ல ஏசியில பண்ணிருக்க முடியோ சித்த நேரம் இன்னும் 2 மணி நேரம் தான் இருந்துட்டு போவோமே அப்படி ஆசைப்படக்கூடியவா இருக்காளோ இல்லையோ. கேட்டா சுருக்க ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறவா ஒரு சில பேரு, காசைதான் கொடுக்கதான் கொடுக்கறான், பின்னி 2 மணி நேரம் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல இருந்துட்டு தான் போவோமே அப்படின்னு நினைக்கிறவா இருக்காளோ இல்லையோ. அதை போல ஐகிகமான சுகங்கள்ல ஈடுபாடு இருக்கிறவா என்ன பண்ணுவான், மோட்சத்தை தள்ளி போட்டா தேவலாமேனு அபிப்பிராயப்படுவார். அப்படி இருக்கிறவாளுக்காக ஒரு சில மார்க்கங்கள் இருந்து இப்ப அவர் சார் சொன்ன மாதிரி அது மெயின் லைன் கொஞ்சம் நேரம் ஆகும், எப்படி இருந்தாலும் போக போறது திருச்சி கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா லேட் ஆறதுல என்ன லாபம் உனக்கு, பின்னி 2 மணி நேரம் அந்த ஏசி கார்ல உட்காந்து போலாம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி ஐகிகமாக இருக்கக்கூடியதான சுக பிராப்திக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மோட்சத்தை ப்ரொலாங்டா கிடைக்கக்கூடிய ஒரு சில மார்க்கத்துல பிரவர்த்திப்பான். அதனால கெட்ட மார்க்கம் அப்படிங்கிறது கிடையாது, கொஞ்சம் டிலே ஆகும், அதை விரும்பக்கூடியவா இருக்காருன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு மார்க்கத்தை தவிர வேற எந்த மார்க்கத்தினாலையும் அம்பால அடைய முடியாது. அதனால்தான் நாமியம் சந்தா அயனாய வித்தியதே, இது வேதாந்தத்துக்கு மட்டுமில்ல சாஸ்திரங்கள்லயும் இது, இதே உபனிஷத்தும் பேசுறது. இது மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது இத யார் வந்து இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மார்க்கத்திலேயாவது போகல அப்படின்னு சொன்னால் அவள்லாம் அடுத்த ஜென்மாவில புழு பூச்சிகளாக பிறக்கிறா அப்படிங்கிற மாதிரி எழுதி, ஏதாவது ஒரு பங்காவையாவது நாம ஃபாலோ பண்ணணும். என்ன எழுதுறது உபனிஷத்து என்ன சொல்றது சாந்தோக்கியம் அப்படின்னா, இதையெல்லாம் வந்து பிரகதாரண்யகமும் சொல்றது. அத்தகைய ஏதோ பந்தானோ நவிதோஸ்தே கீட்டாக பதங்காக எதிரம் ததன் சுகம், துக்கத்தை அனுபவிக்காமல் இந்த ரெண்டு பந்தால ஏதாவது ஒரு பந்தாலையாவது பிரவர்த்திக்காதவா யார் யார் உண்டோ அவள்லாம் அடுத்த ஜென்மாவில கீட்டாக பதங்காகவா, கீட்டாகனா சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் அர்த்தம், பதங்கம்னா இந்த விட்டில் பூச்சி அவாறாக ஆவார்கள் அப்படின்னு சொல்லி இதே வாத்தியார் வியாக்கியானம் சொல்லும் போது சொல்லுவார், இது என்ன இவ்வளவு கடுமையா சொல்லியிருக்கேன், நாங்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்றது இல்லையே, இப்ப நாங்கெல்லாம் வந்து கீட்டங்களாகவோ அல்லது பதங்கங்களாகவோ பிறப்போமா அப்படின்னா அந்த மாதிரி இல்ல. இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து தாத்பரியார்த்தங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே பல தடவை சொல்லிருக்கோம், சாஸ்திரங்கள்ல எல்லாம் சப்தார்த்த ஞானம் போறாது, சாப்த போதம். இது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டால், இந்த இன்செக்ட் பதங்கங்கள் எல்லாம் தன்னையே அறியாமல் அறியாமையில அழியறது இல்லையா, அப்படிப்பட்டதான ஜென்மா பிறக்கும்னா வேற ஒண்ணும் இல்ல. கீட்டங்களாகவோ பதங்கங்களாகவோ பிறப்போம்னா என்ன அர்த்தம்னா, அதுகளெல்லாம் எப்படி தங்களை ரெக்கக்னைஸே பண்ணிக்காம அப்படியே அந்த சூழ்நிலைகளுக்கு உட்பட்டவைகளாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறதோ அதே போல நாமளும் முடிச்சுடுவோம். அதுக்காக பதங்கமாக பிறக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி பாருங்க, அந்த வெளிச்சத்துக்குள்ள தானே போய் விழறது இல்லையோ. அதே போல அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பவர்னு சொல்றோம் இல்லையோ, அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்காது, அந்த நாலெட்ஜ் இருக்காது. எல்லாரும் போலயும் 10/11 அத்தோட இது ஒண்ணு நம்மளும் இருந்துட்டு இருப்போம் அப்படின்னு அர்த்தமே தவிர, கீட்டங்கள் பிதங்கள் அப்ப என்ன வரும் அப்படின்னா, அந்த சமயத்திலேயாவது அம்பாளுடையதான சிந்தனை வந்து மறுபடியும் அதுக்கான உபாசனைகள்ல நம்ம பிரவர்த்திக்கணும்னு அர்த்தம். அதனால கீட்டங்களாகவோ பதங்கங்களாகவோ பிறப்போம்னா என்ன அர்த்தம்னா, அந்த அதுகள்லாம் எப்படி வந்து அந்த டிஸ்கிரிமினேஷனே இல்லாமல் அறியாமையினால அழிஞ்சு போகிறதோ அதை போல நாமளும் ஆயிடுவோம் அப்படின்னு அர்த்தம். அதனால இது அப்படியே வந்து இன் டோட்டோ சப்தார்த்த ஞானமாக ஒத்துக்கணும்ங்கிற அவசியம் இல்லை. இதைத்தான் சாந்தோக்கியமும் சொல்றது, இதையே தான் வந்து பிரகதாரண்யகமும் சொல்றது. பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில நாம இப்ப பிறந்திருக்கோம், எல்லாரையும் போலயும் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு ஜந்துக்களை போல இல்லாம மேல அம்பாள அடையறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும்னு சொல்லக்கூடியதான அர்த்தவாத வாக்கியங்கள் தான் இவைகள் எல்லாம். இதெல்லாம் ஐயோ இந்த மாதிரி எல்லாம் டிஸ்கரேஜிங்கா சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம், இதெல்லாம் டிஸ்கரேஜிங்கான வார்த்தைகள் இல்ல. எல்லார போலயும் நாம இருக்கக்கூடாது, இதையும் கடந்து நமக்கு ஒரு பகவான் ஒரு அனுகிரகத்தை பண்ணி வச்சிருக்கான், அந்த ஒரு பலனை வந்து நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. இந்த ஏற்கனவே இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்க பாருங்க, பயம் ஐசோனம் இத்தியாதிகள் எல்லாம் எல்லா மிருகங்களும் பண்றது, எல்லாம் பண்றது, இதோட நின்று போறமானாமோ. அப்போ எதுக்கு இவ்வளவு அறிவு கொடுப்பானே, இவ்வளவு பெரிய மகான்கள் எல்லாம் ஏற்படுத்துவானே, இப்ப ஏற்பட்ட புத்தகங்கள் எல்லாம் சொல்லுவானே. அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கும் பொழுது இதெல்லாம் வாண்டான்னு சொல்லி ஓரமா உட்காந்து எல்லாரும் போலயும் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா இவாள் எல்லாம் சொர்க்கத்தை தள்ளி போடுறவான்னு அர்த்தம், மோட்சத்தை தள்ளி போட்டு இருக்கிறவான்னு அர்த்தம்.
அந்த மாதிரி இவைகளெல்லாம் அர்த்தவாத வாக்கியங்களாக எடுத்துக்கணுமே தவிர நெகட்டிவாகவோ இதை வந்து நமக்கு டிஸ்கரேஜ் பண்றதாகவோ எடுத்துக்கூடாது. ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு ஒரு எல்லாருக்கும் ஏன் சார் இதெல்லாம் தப்பான இதெல்லாம் தப்பு இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து எங்க வாத்தியார்கிட்ட கேட்டான், என்ன சார் இது வாத்தியார் சொன்னாரு எல்லாம் இருந்துட்டே இருக்கும், ஏதோ படிக்கிறோம், எதுக்குடா நல்லா படிக்கணும், எதுக்கு நல்லா வேலை வரும், நல்ல வேலை இருக்கு, நல்லா பொம்மநாட்டிக்கு இது மனைவி கிடைக்கணும், நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல குழந்தைகள் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன திருப்பி இதே மாதிரி மூணாம் கிளாஸ்ல இடம் கிடைக்கணும் இத்தியாதி விசாரங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்க போறது. சரி எல்லாம் தானே இருக்கு, இது எல்லாரும் பண்ற விசாரம் தானே. அப்ப இதற்காட்டிலும் வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, இவைகளெல்லாம் கடந்ததாக ஏதாவது இருக்கா, இருக்குன்னு சொன்னா அதை யோசிப்போமே. இதெல்லாம் வாண்டாங்கிற அர்த்தம் இல்லை, இதெல்லாம் ருட்டீன், இதெல்லாம் ரெகுலரா நடக்கக்கூடியதான ஒரு சமாச்சாரம். இதையும் கடந்து நமக்கு ஏன் பகவான் இப்படிப்பட்ட ஒரு சத்தங்கத்தை கொடுக்கணும், இப்பேற்பட்ட நல்ல ஃபேமிலியில நம்மளை எதுக்கு பிறப்பிக்கணும், அம்பாள் ஏன் எதையுமே பர்பஸ் இல்லாம பண்ண மாட்டான் அம்பாள்னு சொல்லியிருக்கு பல தர. ஏதோ ஒரு இந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கு இந்த இரும்புக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. எந்த விஷயமும் உலகத்துல எந்த சமாச்சாரத்தை எடுத்துட்டாலும் பர்பஸ் இல்லாத அம்பாள் அந்த ஒரு பதார்த்தத்தை படைக்கவே மாட்டான். அது வந்து திரவியமா வெளியில தெரியக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, தெரியாத ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு ஞானம் இல்ல ஒரு அறிவு, இதை பத்தினதான அறிவு, இது எதுக்கு எனக்கு இதை பத்தினதான அறிவை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பர்பஸ் இருக்கும். அது அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம், பண்ணினோம்னா அதுக்கான பலன்கள் கிடைக்காது. எந்த சப்ஜெக்ட எதை விஷயத்தை எடுத்திருந்தாலும் சரி, அப்ப அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார், நல்ல மனுஷால ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்போ அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் உலகத்துல வந்து அது திரவியமான பதார்த்தமாக இருந்தாலும் சரி, அத்ரவியமான பதார்த்தங்களாக இருந்தாலும் சரி, அம்பாள் ஏதோ ஒரு பர்பஸோடு தான் எல்லாத்தையும் படிக்கிறான். பர்பஸ் இல்லாம எதையுமே படிக்கிறதே இல்லை. இப்ப என்ன பண்ணணும்னா அதை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான விவகாரங்களை கொண்டு வரும். அதுக்குதான் இப்படிப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் கொஞ்சம் கடுமையா சொல்றது. நமக்கு ஒரு மனசுல கஷ்டமாக இருந்தா கூட இவைகளெல்லாம் அர்த்தவாத வாக்கியங்கள். ஏன் அப்படின்னா இப்படி ஒரு சத்தங்கத்தை கொடுத்துட்டு நாம பயன்படுத்தாம இருக்கக்கூடாது, எல்லாரையும் போல நாமளும் இருக்கக்கூடாது. அப்ப ஏன் நம்மள இதுல பிழைக்க வைக்கணும், ஏதோ ஒன்றுல பிறக்க வச்சிருக்கலாமே. ஒரு நல்ல சத்தங்கத்தை இது பண்ணி இவ்வளவு தூரம் ஏற்படுத்திருக்கான்னா நமக்கு அம்பாள் வந்து ஏதோ ஒரு பர்பஸோட தான் பண்றாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் இந்த வாக்கியங்களை தவிர நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதுக்காக இல்லை. சரி, அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு அதனால பெரிய தீய விளைவுகள் எல்லாம் என்ன ஏற்பட்டதுன்னா என்ன சார் பண்றதுன்னு. அதனாலதான் அடுத்த நாமாவளி என்ன பண்ணா, சர்வ ஆபத் நிவாரணி. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம கொடுக்கும் போது என்ன சொல்லிடுறோம், எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, பூஜாவிதம் ந ஜானாமி க்ஷமஸ்வ பரமேஸ்வரி, உன்ன பிரார்த்தனை பண்ணணும்ங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கே தவிர அதுக்கான பத்ததிகள் எல்லாம் எனக்கு தெரியாது. அது மட்டும் போறோம், அந்த பாவனை மட்டுமே போறோம். அந்த பாவனையினால ஏதாவது ஒன்னு இல்ல தவறுகள் எல்லாம் இருந்ததுன்னா அவைகளெல்லாம் நீயே பாத்துக்கோ, க்ஷமஸ்வ பரமேஸ்வரின்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க எங்கன்னு இல்ல, ஆகமங்கள்ல கூட எல்லாம் தெரிஞ்ச சிவாச்சாரியாலாம் பூஜை பண்ணும் போது கூட என்னென்னலாம், திரவியலோபே, நியமலோபே, காலலோபே, சத்யபிசத்தம், யதோக்தம், யதா சாஸ்திரானுஷ்டிதம், சாங்கம், சகலம், சம்பூர்ணம், ஸ்ரீ சிவார்ப்பணம், இது பூயா சதி பவந்தோ மகாந்தோ நகிருண்ணந்தோ அப்படின்னு ஆசீர்வாத வாக்கியத்துல சொல்லுவா சுத்தி வாசகத்துல. என்ன அப்படின்னா எங்களையும் அறியாம நியமலோபே, காலலோபே, திரவியலோபே, என்னென்ன மாதிரியான லோபங்கள் வேணாலும் ஏற்பட்டுலாம், மந்திரலோபே, தந்திரலோபே, ஸ்ரத்தாலோபே, கிரியாலோபே, இத்தனை லோபங்கள் இருந்தாலும் சாஸ்திரானுஷ்டிதம் பூயாத், இவைகள் எல்லாம் யதாசாஸ்திரம் சொன்னதாக ஆயிட்டம் அப்படின்னு கூட. இப்ப கூட பாருங்க, எத்கிஞ்சிது இரண்யதானம் எதோக்த தட்சிணாமி பத்னி கிருத்தியா, நம்ம அவளுக்கு சாஸ்திரங்கள் சொல்லிருக்கிற அளவுக்கும் அந்த மகான்களுடையதான தன்மைக்கு ஏத்தவாறு நம்மளால பணம் கொடுக்க முடியாது. அதுல லோபங்கள் வரும், அதனால ஒரு சில பாபங்கள் ஏற்படலாம். அதுக்கோசரம் என்ன பண்றோம், ஹிரண்யம் தட்சிணாம் யதோக்த தட்சிணாம் இவ ஸ்வீகிருத்தியா, யதோக்த தட்சிணான்னா உங்களுடைய தகுதிக்கும் நீங்க பண்ணி வச்சதான காரியத்துக்கும் வேதத்துல எந்த விதிக்கப்பட்டிருக்கோ அதுவாக நீங்க எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியாது. அவ பாட்டுக்கு பழைய காலத்துல எல்லாம் வராகன் வராகன்னு பவுனு சொல்லிட்டு போயிட்டா, இப்ப எங்கேயோ இருக்கு பவுனு, அதெல்லாம் கொடுக்க முடியுமா? அதனால யதோக்த தட்சிணாம் இவ ஸ்வீகிருத்தியா. ஆமா ஆமா, அப்பயே இதே சொல்லியிருப்பான். அதனால அவளுக்கு எல்லாம் வந்து மகான்களுக்கு எல்லாம் இன்னதுன்னு காசு தர முடியுமா? எப்பேற்பட்ட பாண்டித்யம், எப்பேற்பட்ட வித்வான்கள், அவளுக்கு எல்லாம் இவ செய்யக்கூடியதான கர்மாக்கள் எல்லாம் வச்சுன்னு பார்க்கும்போது, அவளுடைய சத்தையெல்லாம் வச்சுன்னு பார்க்கும்போது எவ்வளவோ கொடுக்காது.
அது அளவுக்கு நமக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால என்ன பண்றோம், யதோத்த தட்சிணாமைய ஸ்வீகிருத்தியான்னு சொல்றோம். அதே போல அந்த மாதிரி ஏதாவது தவறுகள் வந்ததுன்னா என்ன பண்றதுன்னா, சமஸ்த பரமேஸ்வரி நீ அதை பத்தி கவலைப்படாது, சர்வ ஆபத் வினிவார், இதனால எப்பேற்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் அது அம்பாள் போக்கடிச்சிருவா. இதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள்ல புராணங்கள்ல பேசப்பட்டிருக்கு. சர்வா ஆபதா விசிஷ்ய நிதராம் வாரயதி ஏது சங்கானு பரித்தியஜ மாமேகம் சரணம் கதாக. கூர்ம புராணத்துல அம்பாள் வந்து இமவானுக்கு பிராமிஸ் பண்றார், நீ ஒன்னும் கவலைப்படாத, எப்பேற்பட்ட ஆபத்துகள் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் பிராமிஸ் பண்றார். ஏது சங்கான் பரித்தியஜ மாமேகம் சரணம் கதாக உபாசத்தை சதாபக்தியா யோகம் ஐஸ்வர்யம் ஆசிரித்தா சர்வபூத தயாவந்தா சாந்தாக தாந்தாக. யாருக்குன்னு அவளுக்கு எவ்வளவு குவாலிபிகேஷன் போடுற பாருங்க, சும்மாவது தான் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஆஹா நீ என்ன பண்ண முடியாது. இதைகளெல்லாம் இருந்தும் ஒரு சில தவறுகள் ஏற்பட்டால் சாந்தாக தாந்தாக விமத்சராக அமானினா புத்திமந்தா தாபசாக சம்யதவிரதாக மச்சித்தாக மத்கத பிராணாக மத் யான கதனே ரதாக. வாத்தியார் வந்து அடிக்கடி இந்த வாக்கியத்தை சொல்லுவார். பேசி முடிச்ச பிறகு அவ சொல்லுவா, ரொம்ப நீங்க வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் லெக்சர் எல்லாம் சொன்னேன் அப்படி இப்படின்னு வாத்தியார பத்தி சொல்லும் போது சொல்லுவா. அப்ப சொல்லுவாரு இந்த வாக்கியத்தை அடிக்கடி சொல்லுவார் எழுத்தூர் ராஜகோபால் சர்மா. என்னன்னா அம்பாள் என்ன சொல்றான்னா, அவளை பத்தி பேசுறவாளுக்கெல்லாம் அவ எல்லாத்தையும் நல்லது பண்றேங்கிறா, நாம் பாட்டுக்கு வெறுமனை வந்து எல்லாத்தையும் பேச முடியாது இல்லையா, நீங்க அந்த பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தால அதுக்கோசரம் உங்களுக்கு இல்லையா நான் நன்றி சொல்லணும்னு சொல்லுவார் வாத்தியார் அடிக்கடி. அது போல என்னன்னா மத் ஞான கதனே ரதாக, அம்பாளை பத்தினதான பெருமைகளை பேசுறதுங்கிறது இருக்கு பாருங்க, அதுவே ஒரு பெரிய பாக்கியம். அது மாதிரி யார் இருக்காளோ அதுல ஈடுபாடு உள்ளவர்கள் சன்னியாசினஹா கிரகஸ்தாச்ச வனஸ்தாஹா பிரம்மச்சாரினஹா ஏச்ச உக்தைஹி லக்ஷணைஹி ஹீனாஹா. இதான் இங்க அண்டர்லைன் பண்ணும், யாரும் தப்பா நினைச்சு கூடாது. சன்னியாசினஹான்னு போட்டு என்ன பண்ணா, ஏதைஹி லக்ஷணைஹி ஹீனாஹா, பேருக்கு சன்னியாசம் வாங்கின்றா சார், ஆனா சன்னியஸ்தமாக இருக்கிறது இல்ல அப்படின்னா சரி தொலைகிறது, அவா பண்ண பாபத்தையும் போக கிடைக்கிற பாருங்க. என்ன ஒரு சிப்ரப்பிரசாதினி அம்பாளுக்கு வந்து அவ்யாஜ கருணாமூர்த்தின்னு நாம அவளி பாக்க போறோம், அதை போடுறா பாருங்க. அவளே முதல்ல என்ன பண்ணான்னா, சன்னியாசினஹா கிரகஸ்தாஹா வனஸ்தாஹா பிரம்மச்சாரினஹான்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா ஏச்ச உக்தைஹி லக்ஷணைஹி ஹீனாஹா, சன்னியாசின்னு பேரு ஆனா சன்னியஸ்தத்துல இல்லாமல் இருக்கும், கிரகஸ்தன்னு பேரு கார்கஸ்ய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாதவாளாக இருப்பா, வானப்பிரஸ்தாசிரமத்துல இருப்பா அதுக்கான தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண மாட்டா, பிரம்மச்சாரின்னு பேரு சப்தத்துக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். இப்படி எல்லாம் இருந்தாலும் அபி மன் நாம ஜாபகாக, ஆனா இதெல்லாம் எதுவும் இல்லைன்னாலும் சதா சர்வகாலம் என்னுடையதான நாமாவை யார் ஜபம் பண்றாளோ தேஷாம் நித்திய அபியுக்தானாம் ஆபதான் பர்வதானபி, மலை போன்றதான ஆபத்துகள் எல்லாம் வந்ததுன்னா கூட நாசையாமி தராம். எதனால ஞான தீபேன ஆசிராதிக அப்படின்னு அம்பாள் வந்து எழுதி கழுது கூட்டு கொடுத்துருக்கா. இதுல கூர்ம புராணத்துல இமவான் தன்னுடைய அப்பாவுக்கு பிராமிஸ் பண்ணி கொடுக்கறான். அதனால எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் சரி, அம்பாளுடைய பாதத்தை யார் பிடிச்சுக்கிறாளோ அவளுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படிங்கறத அவளே வந்து பிராமிஸ் பண்ணி கொடுக்கறா. அதே மாதிரி ஹரிவம்சத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் போது என்ன பண்றது அப்படின்னு, நான் ஒண்ணும் கிடையாது அம்பாள் பாதத்தை புடிச்சுக்கோன்னு திருநாம் வந்தாம் வதாம் ரோதம் புத்திர நாசம் தனக்ஷயம் இத்தியாதினா எத் பரம்பராம் உபன்யத்திய ஆபத்து நிகிலாசுத்வம் ரக்ஷக்கேவ நசம் செய்யான்னு கிருஷ்ண பரமாத்மா காத்யாயனி தேவதை கிட்ட அம்பாள் கிட்ட சொல்றாரு. இது நீதான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியவள். எது இது ஒரு பெரிய லிஸ்ட் படிக்கிறார். நமக்கு வேண்டியவாளுடைய வதம் ஏற்பட்டாலோ பந்தம் ஏற்பட்டாலோ ரோகம் ஏற்பட்டதுனாலோ நாசம் ஏற்பட்டாலோ அவளுடைய வித்தத்துக்கோ புத்திரனுக்கோ நாசம் ஏற்பட்டதுனாலோ இத போல லிஸ்ட் பண்ணாத ஆபத்துகள் எதுவாக இருந்தாலும் நீதாமா எல்லாத்தையும் போக்கடிக்கிற அப்படின்னு ஹரிவம்சத்துல சொல்றார். அதே மாதிரி வராக புராணத்துல சரணம் துவாம் பிரபத்தியந்தே ஏ தேவி பரமேஸ்வரி நதேஷாம் ஆபதா காஜத்தை ஜாயந்தே குவாபி சங்கரான்னு மகாவிஷ்ணு அம்பாள சொல்றார். உன்னை யார் சரணமடைந்தாரோ அவள்கள் ஆபத்துங்கிறது இல்லாம போகும் அப்படின்னு. அதே மாதிரி இது அடிக்கடி கூட கேட்டிருக்கலாம் நீங்க, ஒரு சாதாரணமாக அபியுக்தாளுடைய வசனம் பழைய காலத்துல எல்லாம் கேள்வி பதில் எல்லாம் கூட இந்த கேள்வி இதுலயே இருந்தது ஸ்லோக ரூபமாகவே.
கஸ்தம்பாலே, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் பழைய இதுல சம்ஸ்கிருத, கஸ்தம்பாலே காஞ்சனமாலா கத்யா புத்ரி கனகலதாயாக கிம் தேகஸ்தே தாளி பத்ரம் காவா ரேகா கா 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 அப்படின்னு பழைய காலத்துல சம்ஸ்கிருத செய்யுள்ளே அந்த கேள்வி பதில் எல்லாம் இருந்தது. அதை போல பெரியவா கிட்ட கேள்வி கேட்டாலும் அதெல்லாம் பதிலே வந்து செய்யுள் ரூபமாக வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒண்ணு இது. ஆபதி கிம் கரணீயம் அப்படின்னு கேள்வி கேட்கிறா, மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக, இதெல்லாம் இந்த கேள்வி இதெல்லாம் டேக்னு சொல்லுவா. இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு ஸ்லோகம் ரொம்ப அழகா, ஆபதி கிம் கரணீயம், பெரிய ஆபத்து வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னார், மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக, அம்பாளுடையதான பாதாரவிந்தத்தை நினைச்சுக்கோப்பா அப்படின்னார். தத் மரணம் கிம் குருதே, அதை நினைச்சிருந்தா என்ன வரும் அப்படின்னார், பிரம்மாதீனாம் அப்படி கிங்கரி குருதே, பிரம்மா முதலானவர்கள் எல்லாம் கூட உனக்கு சர்வன்டாக ஆக்கிடும் அப்படின்னு சொல்லி இவைகள் எல்லாம் வேடிக்கையா சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்ல கூட அது இருக்குங்கிறதுக்காக சொன்னேன். அதே மாதிரி சுதம் ஹரதி பாபானி சப்தசதியில ஸ்லோகமானது இருக்கு, சுதம் ஹரதி பாபானி ததாரோக்கியம் பிரயச்சதி ரக்ஷாம் கரத்தி கரோதி பூதேபியா ஜென்மனாம் கீர்த்தனம் மம. அம்பாள் வந்து தேவர்களுக்கெல்லாம் அஷூர் பண்ணக்கூடியதான ஒரு வாக்கியம், யுத்தேஷு சரித்தம் என்மே துஷ்ட தைத்திய நிபர்கணம் தஸ்மின் ஸ்ருதே வைரி கிருதம் பயம் பும்சாம்ன ஜாயதே. இந்த அம்பாளுடையதான ஸ்லோகத்தை வாசிச்சாலே எல்லா விதமான பயங்கள்லாம் போயிடுமா. இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, அப்பைய தீட்சிதருடைய துர்கா சந்திரகலா ஸ்துதினு ஒரு ஸ்லோகம் 16, இதோட இருக்கிறது பெரிய மீட்டரா இருக்கும். அப்போ ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பாலிட்டீஷியன், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம், அவர் வந்து எங்க வாத்தியார் கிட்ட வந்தார். வந்து ரொம்ப ஒரு நல்ல சத்தையானவர், சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர், இந்த மாதிரி ரொம்ப ரேர், அதெல்லாம் இப்ப இல்ல, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சமாஜம் சம்ஸ்கிருதம் படிச்சவா அரசு இல்ல இருக்கிறதுங்கிறது இப்ப இல்ல. நீங்க ரொம்ப பழைய காலம் நான் சொல்றது வந்து, நான் வந்து 6-8 கிளாஸ் இருக்கும்போதுன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்க ஒரு மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் அவர் பெரிய மகான், நல்ல சம்ஸ்கிருதம் பிரிஞ்சவர், அவருக்கு ஏதோ விதமான துக்கம். அப்ப வந்து வாத்தியார்கிட்ட வந்தார், அவர் சொன்னார், ஒன்னும் இல்ல துர்கா சந்திரகலா ஸ்துதி வாசிங்கோ, 16 ஸ்லோகம் உங்களுக்கு வரும் போது சப்தசதி வாசிக்கணும்னு சொல்றா என்னால முடியல அப்படின்னு சொல்லி எங்க வாத்தியார்கிட்ட வந்தார். அப்ப வாத்தியார் சொன்னார், சந்திர சப்தசதியினுடையதான சுருக்கம் அதுல என்னென்னலாம் எசன்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் அப்பைய தீட்சிதர் புழிஞ்சு கொடுத்துருக்காருப்பா ஒரு ஸ்லோகத்துல, பேர் துர்கா சந்திரகலா ஸ்துதினு பேரு, சப்தசதியினுடையதான விஷயம் பூரா அதுல இருக்கு, மந்திரமும் அது அதை பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் இதனாலையும் உண்டு, அதனால அதுக்கு பதில் நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். வேடிக்கை என்னன்னா கரெக்டா 6 நாளோ 7 நாளோ பண்ணார், 8ஆம் நாள் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு வந்ததெல்லாம் சரியா போயிட்டு ஏதோ பெரிய ஆபத்தை எதிர்பார்த்தார் அவர், வந்து வாத்தியாருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நிறைய சம்பாவனை எல்லாம் கொடுத்தாரு, எனக்கு எல்லாம் வேண்டாம் எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டாரு. வாத்தியார் பைசா வாங்க மாட்டார் எப்பொழுதுமே. இருக்குன்னா அந்த மாதிரி துர்கா சப்தசக்தியினுடையதான எசன்ஸாக அப்பைய தீட்சிதர் பெரிய மகானவர், பெரிய அம்பாள் உபாசகர், அவர் என்ன பண்ணார் அதனுடையதான குவிண்டசென்ஸ் அப்படியே கொடுத்துருக்காரு துர்கா சந்திரகலா ஸ்துதிங்கிறதான ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அது வாத்தியார் வந்து அப்பைய தீட்சிதர் ஜெயந்தியில வரகூர் சாஸ்திரிகள் அதை பத்தி பேசினார், யஸ்மாம்பலத்துல அந்த இவர் பால வால்மீகி இருப்பார், அவர் வந்து ஏற்பாடு பண்ணார் ஆங்கீரச வெங்கடேஸ்வரமாவா ரெண்டு பேர் இருப்பாவா, அவ இதுலதான் வந்து ஏற்பாடு பண்ணி ரொம்ப நாள் முன்னாடி அப்பைய தீட்சிதர் ஜெயந்தி கொண்டாடுவாவா, அங்க வாத்தியார் வந்து துர்கா சந்திரகலா ஸ்துதியை பத்தி பேசியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம், அதனுடைய பெருமைகள் வந்து அத்வைதபரமாக பண்ணார் அவர் வாத்தியார், தந்திரசாஸ்திரபரமாக எழுத்தூர் ராஜகோபால் சர்மா இங்க இந்த ராமத்துல மட்டத்துல ஹோம் இருக்கு, இந்த ஹோம்ல நவராத்திரி பண்ணுவா, அந்த நவராத்திரியில துர்கா சந்திரகலா ஸ்துதி சொன்னார் 9 நாளும் சொன்னார் அவர், அவ்வளவு அற்புதமான ஒரு மந்திரம். அது இங்க சொல்றது என்னுடையதான ஸ்தோத்திரத்தை யார் கேட்கிறாளோ தஸ்மின் ஸ்ருதே வைரிகிருதம் பயம் பும்சாம்ன ஜாயதே, அதுக்கோசம் வந்தது. வைரிகிருதம் வந்த உடனே அந்த சீஃப் மினிஸ்டருக்கு எதிராளிகள் பண்ணக்கூடியதான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவர் வாத்தியார்ட்ட வந்து விசாரிச்சார், அரண்யே பிராந்தரே வாபி தாவாகினி பரிவாரிதா தசுவி வா கிருதா சூன்யே கிரகீதோ வாபி சத்ருபிகி சிம்ஹ வியாக்ர அனுயாத்தோ வா வனே வா வனஹஸ்திபிகி ராஜ்யா யுத்தேன சாஜ்ஞப்தோ வந்தியோ வந்தகதோபி வா. இங்கேயும் வந்து வனஹஸ்திபிகின்னு இங்க வாக்கியம் இருக்கு. இத வந்து சார் வந்து எப்பொழுதும் கோயம்புத்தூர்ல
சுவாமிஜியினுடைய ஆசிரமம் வந்து ஆணைக்கட்டையில இருக்கு. இன்வேரியபிளி என்ன ஆகும் அப்படின்னா, 6:30 7 மணிக்கு மேல போனா அந்த யானையினுடைய தொந்தரவு ரொம்ப நிறைய இருக்கும். அதனால என்ன பண்ணுவார்னா, அல்மோஸ்ட் சுவாமிஜி எப்ப வெளியில ராத்திரில கிளம்புற மாதிரி இருந்தாலோ திரும்பி வரா மாதிரி இருந்தாலோ துர்கா சந்திரகலா ஸ்ருதிய சொல்ல சொல்லுவார். வனே அரண்யே வனஹஸ்தி பிகின்னு சொல்லுவாரோ இல்லையோ, அது சுவாமிஜி 2-3 தடவை நான் அதை கவனிச்சிருக்கேன். ஒரு தடவை சுவாமிஜியோட போகும்போதே சொல்லுவாரு, இதெல்லாம் அவளோட இடம் பா, நாம அதை ஆக்குபை பண்ணிட்டோம், வா என்ன பண்ணுவா சொல்லுங்க அப்படின்னு. எப்பொழுதும் வந்து ஒன்னு அந்த கார்ல வந்து அந்த துர்கா சந்திரகலா ஸ்ருதியோட சிடி இருக்கும். இல்லைன்னா இன்னமும் எங்க ராத்திரி 8:30 7:30 8 மணிக்கு மேல எல்லாம் போற மாதிரி இருந்தால் அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டுதான் கிளம்புவாங்க. இதுவரைக்கும் எந்த விதமான இடையூறு அதுக்கு ஏற்பட்டது இல்லை. ஒரு சமயம் இருக்கும், அது ஓரமா நின்று இருக்கும், அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா அந்த ரூட்ல நிறைய யானை மலை பகுதி அது. ஆணைக்கட்டியார போயிருப்பேன் நினைக்கிறேன், நீங்க போயிருக்கோ ஆசிரமத்துக்கு கிட்டத்தட்ட 30-32 கிலோமீட்டர் அது கோயம்புத்தூர்ல இருந்து. அதுல அந்த மாங்கரையில இருந்து ஆரம்பிச்சு நல்ல காடு, இது காட் ரோடு தான் நிறைய இருக்கும் யானை. அதாவது பெரிய பெரிய யூதங்களாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் கார் இப்படி அப்படி போகவே முடியாது. இந்த வனஹஸ்திபிகின்னு வந்ததுனால அவரும் வந்து சுவாமிஜி வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி 90% ராத்திரில டிராவல் பண்ண மாட்டாரு. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு தான் கிளம்புவார். ராஜ்யா விருத்தேன காஜ்ஞப்தியோ வத்யோ வந்தியகதோபி வா அபூர்ணிதோ வாத்தேன ஸ்திதா போதே மகார்ணவே பதத்து சாபி சாஸ்திரே சத்ரேஷு சங்கிராமே பிரஜ தாருணே சர்வபாதாசு கோராசு வேதனா வேதனா அபியர்த்திதோபி வா மரன் மமைவ தச்சரித்தம் நரோ முச்சியத சங்கடாத் அப்படின்னு சொல்லி வாக்கியம் போட்டிருக்கா. ஆகவே எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்து நிவாரணம் பண்ணக்கூடியோ அவளுங்கிறதுக்கு இவ்வளவு பிரமாணங்கள் எல்லாமும் பாஸ்கராச்சாரியார் எடுத்து கொடுத்திருக்காரு. அடுத்ததாக ஸ்வஸ்தா. ஸ்வஸ்தா அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். பொதுவா என்ன சுத்தமா இருக்கா அப்படின்னா சுத்தமா இருக்கேன் அப்படின்னு. வாஸ்துவமா அந்த வார்த்தையினுடைய எட்டிமாலஜி எடுத்துன்னு பார்த்தேன்னா, ஸ்வஸ்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்வ நம்மளுடையதான ஒரிஜினலான நிலையில ஹா இருப்பவர்கள்னு அர்த்தம், திஷ்டத்தின்னு அர்த்தம். ஸ்வஸ்தமா இருக்கீங்களா, அப்ப வந்து ஆரோக்கியத்துல ஸ்வஸ்தமா இருக்கீங்களான்னு கேக்குறமே சார் அப்படின்னு கேட்டா, இந்த 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு ஆயுர்வேதத்துல சொல்றோம், வாதம் பித்தம் கபம்னு 3. இது 3 ஒரு பர்டிகுலர் ஈக்குவலிபிரியத்துல இருக்கணும். இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ரேஷியோல டிஃபரன்ஸ் ஏற்பட்டதுன்னா என்ன ஆகும்னா வியாதி வந்துடும். அதுதான் இந்த பிராண சரீரம் இருக்கு பாருங்க, பிராணமயமான கோஷம். இந்த பிராணமயமான கோஷத்தினுடையதான எலிமெண்ட், அதுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா என்ன ஆகும்னா இந்த பிராணமயமான கோஷமானது பாதிக்கப்படும். இந்த பிராணமயமான கோஷம் பாதிக்கப்படாமல் 3 ஒரே லெவல்ல இருந்ததுன்னா ஸ்வஸ்தம்னு பேரு, அதுக்குதான் ஸ்வாஸ்தியம்னு பேரு, இந்த சரீர ஸ்வாஸ்தியம் அப்படின்னு பேரு. எல்லாத்துலயும் இருக்கு, அன்னமயமான கோஷம், பிராணமயமான கோஷம், மனோமயமான கோஷம், விஞ்ஞானமயமான கோஷம், ஆனந்தமயமான கோஷம். இந்த ஆனந்தமயமான கோஷம் போகும்போது தான் இந்த சத்தியம், இந்த இது இருக்கு பாருங்க, சத்துவம் ரஜஸ்தமஸ்து, இது 3 ப்ராப்பரா இருந்ததுன்னா அந்த கோஷத்தினுடையதான ஸ்வாஸ்தியம் கிடைக்கும். அந்தந்த கோஷத்திலையும் ஒரு ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து அதனுடைய சுவாத்தியத்துக்கு காரணமாக இருக்கு. அதனாலதான் சுத்தமா இருக்கலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆரோக்கியமா இருக்காளான்னு அர்த்தம். எல்லா லெவல்லையும் அந்த சுவாத்தியம் இருக்கணும். நம்மளுடைய ஒரிஜினல் லெவல்ல இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்தந்த கோஷங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரிஜினல் லெவல், முதல்ல அன்னமயமான கோஷத்துல ஒரிஜினல் லெவல், அதுக்கடுத்தது பிராணமயமான கோஷத்துல ஒரிஜினல் லெவல், அடுத்தது மனோமயமான கோஷத்துல ஒரிஜினல் லெவல், அடுத்தது விஞ்ஞானமயமான கோஷத்துல ஒரிஜினல் லெவல், கடைசியில ஆனந்தமயமான கோஷத்துல ஒரிஜினல் லெவல். இவைகள் எல்லாம் இருந்ததுன்னா இந்த கோஷத்தை எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய ஒரிஜினல் லெவல். இப்ப இந்த ஸ்வஸ்தாங்கிறது யாரு பாருங்க, நம்ம எப்படி இருக்கணும், அந்தந்த கோஷகதமாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய சாத்தியம், கோஷங்களை எல்லாம் கடந்து இருக்கக்கூடியதான சாத்தியம். அப்போ அது எதுல இருக்கிறவாள்னா ஸ்வஸ்தா, தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் இருப்பவள், அந்தந்த கோஷத்துக்கு அதிட்டான தேவதையாக இருக்கும் பொழுது அதனுடைய லெவல்ல இருந்துட்டு இருக்கிறவோ, இவைகளையெல்லாம் கடந்து இருக்கும் பொழுது காரண லெவல்ல இருக்கும் பொழுது எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் அனைத்து மாறுபாடுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவள், அப்படி அந்த ஸ்வஸ்தா அப்படிங்கறதான ஒரு வாக்கியம். பொதுவாக அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, துக்க கிருத்த சாஞ்சல்ய அபாவாது ஸ்வஸ்தா அப்படின்னு போட்டிருக்காரு பாஸ்கராச்சாரியார். ஃபர்ஸ்ட் வியாக்கியானமே என்ன பண்ணான்னா, துக்ககிருத சாஞ்சல்ய அபாவாது சத்தான்னு. துக்ககிருத்தம்னா என்ன அர்த்தம்னா ஜென்மகிருத்தம்னு அர்த்தம். இந்த கோஷங்கள் எல்லாம் நமக்கு எப்படி வரும்,
ஜென்மாவனால வரும். ஜென்மா எதனால வரும்? கர்மாவனால வரும். கர்மாவானது இல்லாமல் கர்மா எதனால வரும்? அஜ்ஞானத்தினால வரும். அஜ்ஞானம் எதனால வந்தது? மாயினால வந்தது. இந்த மாதிரி ஒன்னொன்னு கேட்டுட்டே போனோம்னா எதுவுமே இல்லாத லெவல் எது? பிரம்ம தத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்வஸ்மின் ஏவ ஸ்திதாவா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டா சித்த பிரஜா சதோச்சத்தேன்னு சொல்றது பாருங்க. அந்த மாதிரி தன்னை தவிர இன்னொரு இடம் இல்லாமல் தனக்குள்ளேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பவள் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் இதை இன்னொரு ஒரு வாக்கியத்துல ஆத்மா ராமான்னு சொல்ற பாருங்க. என்னதுன்னா ரமிக்கிறதுக்கு இன்னொன்னு தேவையில்லை, அதுவாகவே ரவிக்கக்கூடியதான ஒரு நிலை. இங்கதான் எத்த அதான் உபனிஷத் பேசுறது பாருங்க. எப்பொழுதுமே நமக்கு பயம் நாம மட்டும்ங்கிறதான லெவல்ல இருக்கும் பொழுது பயமே கிடையாது. துவைதாத்பவம் பவதினு சொல்லியிருக்கு. அத்வைதத்தினால நமக்கு பயமே கிடையாது. துவைதாத்பவதி பயம். நம்ம தவிர இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னு வந்தாதான் பயம் நமக்கு. நம்ம தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா அது மாதிரியான பயம் நமக்கு கிடையாது. இல்ல சார், தனியா இருந்தா பயமா இருக்கே அப்படின்னு சில பேர் கேட்போம். தனியா இருந்தா எதனால பயம் இருக்கு அப்படின்னா இன்னும் சார் யாராவது வந்துட போறாளேன்னு பயம். இல்ல தனியா இருக்கிறதுனால ஏன் பயம் வரும்? நம்ம ஆத்துல தனியா இருக்கோம்னா சார் தனியா இருந்தா பயம் இருக்கோ இல்லையோ? அப்ப அத்வைதாத்து பயம் இருக்கே அப்படின்னார். துவைதத்தினாலதானே பயம்னு சொன்னால் அத்வைதத்திலயும் பயம் இருக்கே அப்படின்னா எதனால பயம்னா நம்ம மட்டும் இருக்கோம் ஆறாவது வந்துட்டா என்னன்றதுன்னு பயம். அப்ப அன்னியும் துவைதத்தினாலதான் பயம். அத்வைதத்தினால பயமே கிடையாது. இந்த இடத்துல நம்ம தவிர யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏன் பயம் வருது? நம்ம தவிர இன்னொருத்தர் இருக்காருங்கிறதுனாலதான் பயமா இருக்கு. அதனால துவைதம்னு வந்ததுன்னா பயம் வந்துடும். அதத்தான் வேதம் என்ன சொல்றது உபனிஷத்து? நான்யத் பஷ்யதி, எத்த நான்யத் பஷ்யதி, நான்யத் சுணோதி, நான்யத் விஜானாதி, ச பூமா அத. எத்த அந்யத் பஷ்யத்து, அந்யத் சுணோதி, அந்யத் விஜானாதி, தத் அல்பம் வோ வை பூமா. என்னாச்சுன்னா மற்றது எதையுமே பார்க்காமல் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறதான ஒரு நிலை வரும்பொழுது என்ன ஆகும்? பயமே இல்ல, அதுதான் உயர்ந்த நிலை. ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்னாச்சுன்னா துவைதாத் பவம் பயம் ஹி பவதி அப்படின்னு சொல்லி அது உயர்ந்தது இல்லை அப்படின்னு சாந்தோக்கியம் பேசுறது. அப்படிப்பட்டதான இரண்டு என்கிறதான நிலை இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவதாக ஒண்ணு இல்லவே இல்லை. சோஹா இட்டி அதான் ச பகவஹா கஸ்மின்னு அனுஷ்டித இட்டி ஸ்வே மகிம்னி சோவாச்ச. எங்க இருக்கிறது அப்படின்னா தன்னுடைய மகிமையிலேயே அதுவே இருக்கு அப்படின்னா. நீர் இப்ப எங்க இருக்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இங்க இருக்கேன்னு சொல்லலாம். இங்க அப்படிங்கறது எது? இதுவே ரிலேட்டிவ் கான்செப்ட் பாருங்க. என்னப்பா நீ இருக்கியா அப்படின்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எங்க இருக்கேன்றதே இல்ல, எங்க இருந்தாலும் இருக்கேன்னு அர்த்தம். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்ப எந்த இடம்னு தேடுமோ? வேற ஏதாவது நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? இன்னொரு இடத்துல இல்லேன்னு அர்த்தம். இது அப்பதான் என்ன ஆகும்? அந்த பிரிவுகள் எல்லாம் வரும். அப்ப இன்னொரு அந்த இடத்துல வேற யாரோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி வரும். இருக்கியா அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கணும்னு இருக்கோ அங்கெல்லாம் இருக்கேன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதான்னு எழுதினார். ஸ்வ இத்தி அவ்யயம் சொர்க்கவாதி தத்திர திஷ்டதி அப்படின்னு சில அர்த்தங்கள் சொல்றார். சொர்க்கம் ஸ்வ அப்படின்னா சொர்க்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு, சொர்க்கத்தில் இருப்பவள். இதுக்கும் வந்து வாத்தியார் வியாக்கியானம் பண்ணும் சொல்லி சொல்வார், சொர்க்கத்தில் இருப்பவள்னு அர்த்தம் இல்ல, சொர்க்கத்தை அடைவிப்பதற்கான ஒரு காரணம் இருக்கோ இல்லையோ வேதம். அந்த வேதத்தினுடையதான பிரதிபாதன தேவதையாக விளங்குபவள்னு அர்த்தம். சொர்க்கம்னு போனாலும் அங்கே இருக்கிறது என்னன்னா இவளுடையதான ஒரு வேற ஒரு பரிணாமம் தானே தவிர அதை தவிர வேற இல்லைன்னு அர்த்தம். அது என்ன சொர்க்கா அப்படின்னா சொர்க்கத்தில் இருப்பவள்னா என்ன அர்த்தம்னா சொர்க்கத்திலும் இருப்பவள்னு அர்த்தம். அல்லது சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வேத ரூபமாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். சா காஷ்டா சா பராகதிகின்னு கட்டோபனிஷத் பேருது. இப்படி தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் தனக்குள்ளாகவே தன்னாகவே எப்பொழுதும் இருப்பவள் அர்த்தம். அப்புறம் இந்த மாதிரி மாறுபாடுகள் எல்லாம் இருக்கேன்னார். மாறுபாடுகள் இருந்த பொழுதிலும் மாறுபாடற்றவளான தன்மை உடையவள் எல்லாம் வேதாந்தத்துல அது மாதிரி இருக்க முடியுமா சார் அப்படின்னா இருக்க முடியும். நாம தான் பார்க்கிறோம் வேற மாதிரி பார்க்கிறோமே தவிர கயறு பாம்பாக பார்க்கும்போதும் கயறா தான் இருக்கு. ஐயோ சுவாமி பாத்துட்டாரேங்கறதுனால அந்த கயறு டப்புன்னு பாம்பா மாறிடுறது இல்ல. அதனால ஸ்வஸ்தானா என்ன அர்த்தம்னா அதாவது அதனுடைய நிலையிலேயே தான் இருக்கு. நாம தான் என்ன பண்றோம்னா நம்மளுடையதான நல்லது கெட்டது நமக்கு இருக்கக்கூடியதான அறிவு நம்மளுடைய லிமிடேஷன் இவைகளெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொன்னுத்த ஒரு ஒரு மாதிரி பாக்குறோம்.
நாம இந்த சிவப்பு புடவை கட்டிட்டு இருக்க மாதிரியே அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு தேவதை இட்ட தேவதை ஆகவே அப்படி பாக்குறோம். வெள்ள கலர் புடவை கட்டிருக்க சரஸ்வதி மாதிரி நாம ஏன்னா படிப்பு வேணும் அந்த மாதிரி பாக்குறோம். இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு நம்மளுடையதான தன்மைகளுக்கு ஏற்றவாறு அறிவினுடையதான முதிர்ச்சிக்கு ஏற்றவாறு அம்பால பல ரூபத்துல பார்க்கிறமே தவிர பார்த்துட்டு இருக்கும் போதே அவ எப்படி இருக்கா இவைகளை காட்டில் வேறுபட்டவளாகத்தான் இருக்கா தன்னுடைய நிலையில இருப்பவளாகத்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். இந்த அம்மா எல்லாம் குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாளாம் அந்த மாதிரி கையெல்லாம் வச்சுட்டு இப்படி பண்ணினா புலி அப்படிங்குவாளாம் இப்படி பண்ணினா தலையாட்டினா மாடு அப்படின்லாம் சொல்லுவாளாம். ஒண்ணு இந்த குழந்தை என்ன பண்ணும்னா அம்மா மாடு எப்படி பண்ணுவான்னா இப்படி இப்படி பண்ணி காட்டும். அம்மாவை அது மாடுன்னு நினைச்சிருந்தாலோ சிங்கம் நினைச்சிருந்தாலோ புலின்னு நினைச்சுக்கும் பொழுது கூட அம்மா அம்மாங்கிற லெவல்ல தானே இருப்போம். அவ தன்னுடைய லெவல்ல எதுவும் மாறப்போறது இல்லையே. அப்படி வரும்போது என்னன்னா யானை வருது அப்படின்னு சொல்லுவா. யானை வருதுன்னு சொன்னா கூட யானைன்னு குழந்தை ரெகக்னைஸ் பண்ணிக்கும் பொழுது கூட அந்த அம்மா தன்னுடைய அம்மாங்கிற லெவல்ல தான் இருக்காளே தவிர யானையாகவோ புலியாகவோ இதுவாகவோ மாறுறது இல்லையாவோ. அதுக்கும் ஏன் அப்படின்னா தன்னுடைய குழந்தை அந்த மாதிரி ஆசைப்படுறதுங்கிறனால அவ அப்படி வரா. அத போல அம்பாள் என்ன பண்றான்னா ஐயோ இந்த குழந்தை படிப்புக்கோசம் ஆசைப்படுறதே சரஸ்வதி உபாசனை பண்றதே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் என்ன பண்றாளா சரஸ்வதி ரூபமாக வராளாம். இது பணத்துக்கோசம் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு மகாலட்சுமி ரூபமாக வராளாம். இந்த மாதிரி அந்தந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு எப்படி ஒரு குழந்தையினுடையதான திருப்திக்காக அது வந்து தாயாரானவள் பலவிதமான ரூபத்தை இப்படி கையால எல்லாம் காட்டி இதை யானை மாதிரி கட்டுறது மாடு மாதிரி பண்றதெல்லாம் பண்றாளோ அது போல அம்பாள் வந்து அந்த மாதிரி பண்றான்னு எங்க வாத்தியார் வந்து எக்ஸாம்பிள் சொல்லும் போது சொல்லுவார். அப்படி பண்ணும் பொழுது சத்தாவாகத்தான் இருக்காவோ அப்படின்னு சொல்லுவார். நாம எல்லாம் அவளுடைய குழந்தைகள் நாம எப்படி எப்படி எல்லாம் ஆசைப்படுறோமோ அப்படி எல்லாம் இருக்கா அந்த மாதிரி வந்துட்டு இருக்காவோ. சுவாவ மதுரா, இந்த சுவாவ மதுராவுக்கு நிறைய வியாக்கியானங்கள் கொடுக்கிறார். பொதுவாக என்னன்னா பொதுவாகவே அவளை நினைக்கும் பொழுதே மனசுல வந்து ஒரு பெரிய ஆனந்தமும் ஒரு களிப்புமானது ஏற்படுறது. ஏன் எப்படி வந்தது அப்படின்னா அது வாத்தியார் சொல்லும் போது சொல்லுவார். ஒரு வாத்தியார பிடிக்கிறதுனால சப்ஜெக்ட் பிடிக்கும் பாருங்க. சில இடங்கள்ல சில பேரை வாத்தியார ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுனால அவர் சொல்ற சப்ஜெக்ட் பிடிக்கும். இன்னொன்னு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டேன்னா சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுனால அதை சொல்லிக் கொடுக்கிற வாத்தியார பிடிக்கும். இது இது எப்படி வந்தது இந்த மாதிரியான ஒரு தன்மை அப்படின்னா நமக்கு எதுல பிரியமானது இருக்கோ அந்த பிரியமாக இருக்கக்கூடிய விஷயத்துல தொடர்புடையது எல்லாம் வந்து பிரியமானதாக ஆயிடும் நமக்கு. அது எல்லா லெவல்லையும் இருக்கும். அது வந்து ஆசிரியன் இது மட்டும் இல்ல, இது ஒரு ஒரு சின்ன பசங்க வந்து ஒரு பொண்ணு ஆசைப்பட்டான் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணுடைய பேரு ஏதாவது ஒரு மதுமிதா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவன் எந்த கடை போனாலும் மதுமிதா கடைக்கு தான் போவோம். இந்த மதுமிதான் பேர் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவோம். இதெல்லாம் என்னாச்சுன்னா நமக்கு ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கிறதோ அந்த பிடிச்சதோட தொடர்புடைய கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு பிடிச்சதாக ஆகும். நமக்கு ரொம்ப பிடிச்சதே எது அப்படின்னு கேட்டா ஆனந்தம் தான். யாரு அது என்னென்ன மாதிரி இருந்ததுனாலும் சரி, ஏன் நமக்கு வந்து அம்பாளை ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் நமக்கு எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னா சுகமே பூயா துக்கம் ஆகும். சுகம் வேணும் நமக்கு, துக்கம் வரப்படாதுன்னு. அப்ப அந்த சுகம் வேணும் 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 நினைக்கும் பொழுது அந்த சுகத்தினுடைய இருப்பிடமாக எது இருக்கு, அம்பாள் தான் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுறது, அம்பாளை பிடிக்கிறது. அதை இது ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்றேன். வாஸ்தவமா சுகம்னு ஒண்ணு இருக்குங்கறத நமக்கு காட்டி கொடுக்கறோம் அவதான். தூக்கம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க என்ன ஆகும். இந்த தூக்கத்துலதான் நம்மையும் கடந்து இருக்கக்கூடியதான ஒரு நிலை இருக்குங்கறத அம்பாள் நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. இந்திரியங்கள் எல்லாம் செயலற்று போன பொழுதும் உன்னால அமைதியை அடைய முடியும் அப்படிங்கறத தினமும் நமக்கு காட்டிட்டு இருக்கா. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்திரியங்களாக தான் சுகம் நினைச்சிட்டு இருக்கோம். இந்திரியங்கள் எல்லாம் செயல்படாத போது இதை விட அருமையான சுகத்தை உன்னால அனுபவிக்க முடியும்னு தூக்கத்தை காட்டுறான் இல்லையா. நாமளே முடிச்சுன்னு என்ன சொல்றோம்னு சொல்லியிருக்க, சுகமகம் அஸ்வாப்சம் நகிஞ்சித வேதிஷம், எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் துக்கம். எதுவுமே தெரியாம எல்லாம் செயலிழந்த நிலையில என்ன இருக்கும்னா பெரிய ஆனந்தமானது இருக்கு. அதை நான் உங்களுக்கு தினம் காட்டி கொடுக்கறேன்னு சுகத்தை காட்டி கொடுக்கறாதுதான். ஆக்சுவலா அது அப்படி ரிவர்ஸ்ல வரணும். நமக்கு நோன்ல இருந்து அன்னோன்னால அப்படி சொன்னேன். நமக்கு என்னமோ என்னன்னா என்னமோ ஒரு இடத்துல என்ன யாரையாவது விசாரிச்சு பாருங்க என்னன்னு. ஒன்னும் இல்ல சார், அமைதியா உட்காந்துட்டு வரலான்னு தோன்றது. இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா கற்பாம்பாளை போய் பார்த்துட்டு வந்தா மனசு நிம்மதியா இருக்கு சார் அப்படின்னு ரொம்ப எப்படி வரும் அது.
அப்போ ஏதோ ஒண்ணு அந்த இருப்பிடமானது அங்க இருக்கு, நம்ம அறியாத ஏதோ ஒரு விஷயம் அதுல இருக்கு. இல்லன்னா இது வந்து ஒருத்தருக்காக பேசுறதே இல்ல, நாம நமக்கு நாம சொல்றோம். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது சார், அம்பாளை போய் பார்த்துட்டு வந்தோம். அம்பாள் என்ன அப்படி என்ன ஏதாவது பவர் இருக்கா, கொடுக்கிறாளா வாங்கிருந்தாளா? அப்ப என்னமோ நம்மையும் அறியாத ஏதோ ஒண்ணு. நான் என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றேன், நான் சில சமயம் ரொம்ப சமமா இருந்ததுன்னா ராத்திரி அர்ச்சாமத்து பொழுது உள்ள வில்ல போக மாட்டேன், இந்த வாயிலார் நாயனார் மண்டபம் பாருங்க அங்கே அம்பாளை பார்த்து விடுவோம். அது என்ன அது இல்லன்னு யாராவது சொல்ல முடியுமா பாருங்க, அது அனுபவிக்கிற வாளுக்கு தெரியும். அது என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல சார், அது அங்க போய் அம்பாள் எதிரில நின்றுட்டு வந்தா தெரியாது. ரொம்ப முன்னாடி எல்லாம் மகாபிரிவா பண்ணினது அந்த பெசன் நகர்ல அராளகேசி, ரொம்ப சிரமமா இருந்ததுன்னா நேரம் அங்க போய் உட்காந்து நேர் எழுத்த மாதிரி ஒரு கேட் இருக்கும். இங்க நடுவுல எல்லாம் உட்காந்தா குறுக்க நடுக்க போய் நின்று பாத்து அம்பாள் நேர் எழுத்த மாதிரி ஒரு இரும்பு கேட் இருக்கும், அந்த கேட்டு போய் நின்று எந்த டிஸ்டர்பன்ஸும். அப்போ நமக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் அங்க இருக்கு, அப்ப அதுல ஈடுபாடுவோம். நமக்கு பிடிச்சது ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் ஸ்வபாவம். அதுதான் அது எப்பொழுதுமே இருக்கு, எப்பயோ ஒரு தம இருக்கு இரு தம இல்லன்னா இன்னைக்கு இங்க போவோம் நாளைக்கு இன்னொரு இடம் போவோம் அப்படி இல்ல, இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாச்சு நாளைக்கு வேற ஒரு ஹோட்டல் போவோம் அப்படின்னு போவோம், அந்த மாதிரி போறோமோ? இன்னைக்குதான் கற்பாம்பாளை பார்த்துட்டுமே, நாளைக்கு வேற ஏதாவது கமலாம்பாளை பார்ப்போம்னு நினைப்போமோ? எத்தனை அம்பாளை பார்த்தாலும் இங்க வந்து கற்பாம்பாளை பார்த்து அம்பாளை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ற மாதிரி வர்றதில்ல. அப்போ ஏதோ பர்மனன்டாக சுவாவமாகவே அந்த மாதுரியம் ஒரு இடத்துல இருக்கு, அதனாலதான் நாம அடிக்கடி அங்க போறோம். இல்லைன்னா போவோம் சார், எனக்கு அது இல்ல எனக்கு வந்து அது வேற சமாச்சாரம், நான் இல்லைன்னு சொல்லல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இடம், ஆனா அதனுடைய கொட்டு மொத்தத்தை எடுத்துன்னு பார்த்தேன்னா என்னன்னா அம்பாளுங்கிற ஒரு லெவல்ல ஏதோ ஒரு இடத்துல லைக்கு. ஒரு சில பேர் காமாட்சி அம்பாள், இல்ல ஒரு சில பேருக்கு இன்னும் அந்த என்ன உண்டோ ஏதோ ஒரு இடத்துல லயத்தை ஏற்படுத்து. அப்ப சுவாபாவிகமாவே மாதுரியமான ஒரு தன்மை அங்க இருக்கு, அதைத்தான் நம்ம விரும்புறோம். ஆகவே நமக்கு அது பேர்ல ஒரு அட்டாச்மெண்ட். இதுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கிறார். ஸ்வபாவ மதுரா அப்படின்றதுலாம், ஸ்வபாவம் துரா அப்படின்லாம் வந்து நிறைய விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கிறார். அடுத்த வந்து அடுத்த இதுல பாக்கலாம்.